மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் வி கே கரிகாலன். நேற்று இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால பாராளுமன்றத்தில் 9வது பாராளுமன்ற அமர்வினுடைய 4வது கூட்டத்தொடர் நடந்திருந்தது. அதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால இலங்கையினுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி அதிகமான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஒரு முழுமையான உரையாகவே அந்த உரை நடத்தப்பட்டிருந்தது. இப்போ பாராளுமன்றத்தில் அந்த உரையில் சொல்லப்பட்ட விடயங்கள் வந்து அந்த பிளான் இருக்குது, அந்த பிளானுக்கான வாத பிரதிவாதங்கள் இப்போ போயிட்டுருக்குது. அதில் நேற்று முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ள திரும்பவும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புற நோக்கத்தில் இலங்கைக்குள்ளே திரும்பவும் ஒரு சில வரி விதிப்புகள் நடக்கலாம், இல்லாட்டி வரி விதிப்புகள் வந்து புதியதாக நடைமுறைப்படுத்தப்படலாம்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. எல்லாத்த பற்றியுமே ஜனாதிபதி பேசியிருந்தார், அரசியலை பற்றி பேசியிருந்தார், இலங்கையினுடைய எதிர்காலத்தை எப்படி கட்டியெழுப்பணுன்றதை பற்றி பேசியிருந்தார், ஏற்கனவே இலங்கைக்குள்ளே பிரச்சனைகள் நடந்திருக்கிறத பற்றி பேசியிருந்தார், மற்றது வந்து மீடியாக்கள்னு சொல்லி எல்லா விதமான விடயங்களும் பேசப்பட்டிருந்தது. அதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த வரி விதிப்பு. ஏற்கனவே இலங்கைக்குள்ளே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற வருமான வரிக்கு எதிராக இப்போ வரைக்கும் தொடர்ந்தும் போராட்டங்கள் போயிட்டே தான் இருக்குது. தொழிற்சங்க போராட்டங்கள், மற்றது பொதுமக்களின் அதிகமான சுமையான ஒரு வரி சுமை என்று சொல்லித்தான் இந்த வரி விதிப்பு வந்து சொல்லப்பட்டு இருக்குது. ஒரு தேவையற்ற வரி விதிப்பு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சுமையா இருக்குது, எங்களோட வருமானத்திலேயே ஒரு அரவாசியை வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்புகள் தான் இலங்கைக்குள்ளே போயிட்டு இருக்குது. இதனினுடைய விளைவு வந்து 2026 இன்னொரு 2-3 வருடங்களில் தான் மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அடுத்தது என்னென்னு சொன்னால், இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற உழைக்கும் போதே செலுத்தும் வரி என்ற இந்த நடைமுறை நீக்கப்படுமா இருந்தால் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு 100 பில்லியன் ரூபாய் நட்டகுடு, 100 பில்லியன் ரூபாய் வந்து இழப்பாக ஏற்படும் என்று சொல்லியிருந்தார். அதே மாதிரி வரி எல்லை 1 லட்சம் ரூபாய் தானே இப்போ விதிக்கப்பட்டிருக்குது, அதிலிருந்து 2 லட்சம் ரூபாவாக மாற்றப்படுமா இருந்தால் கிட்டத்தட்ட 63 பில்லியன் ரூபாய் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு நட்டமாக ஏற்படும். மொத்தமாக 163 பில்லியன் ரூபாய் இலங்கையினுடைய அரசாங்கம் இழக்க வேண்டி ஏற்படும் என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஒரு கல்குலேஷனாக வந்து இந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. இலங்கையினுடைய வரி விதிப்பில் இருந்து தான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை திரும்ப கட்டியெழுப்ப முடியுமன்றது தான் ஜனாதிபதியினுடைய ஒரு மாற்றப்பட முடியாத ஒரு கொள்கையாக இப்போ இருந்துட்டுருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இது வந்து ஒரு பக்கம் வரியால் தான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும், ரெண்டாவது விஷயம் IMF சர்வதேச நாணய நிதியத்தினுடைய சப்போர்ட்டோடு தான் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த 2 பில்லியன் US பயன்படுத்தி தான் இன்னொரு பக்கம் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய இந்த பொருளாதார வீழ்ச்சியை வந்து கட்டியெழுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ IMF வந்து இலங்கைக்கு கடன் வழங்குறதுக்காக சைனா வந்து ஒரு உத்தரவாதம் வழங்கியிருக்குது. கடன் வழங்கணும்னு சொன்னால் இன்னொரு நாடு அதுக்கான உத்தரவாதத்தை செலுத்தணும். அதுக்காக சைனாவும் இந்தியாவும் IMF வந்து இலங்கைக்கு கடன் வழங்க சொல்லி ஒரு சப்போர்ட் தொடர்ந்தும் வழங்கிட்டே தான் இருக்குது. இந்த IMF-னுடைய கடன் தொகையும் இலங்கைக்கு வழங்கப்படுமா இருந்தால் திரும்பவும் இலங்கையினுடைய நிலைமை சீர் செய்யப்பட்டு ஒரு 2-3 வருடங்களில் இலங்கை பழைய நிலைமைக்கு திரும்ப முடியுமன்றது தான் ஜனாதிபதியினுடைய அந்த உரையில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்துட்டுருக்குது. இந்த வரி விதிப்பு, இந்த வரி விதிப்புன்றது வந்து ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அது சொல்லப்பட்டிருக்கின்றது தெரியாது, மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்ன்றது தெரியாது. ஆனால் நான் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தேன், இன்னொரு சைட்டில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது என்ன விஷயம்னு சொன்னால், இலங்கையினுடைய இந்த வரி விதிப்பை அப்படியே விட்டுட்டு இப்போ அமெரிக்கா இருக்குது தானே, அமெரிக்காவினுடைய உலகத்தினுடைய மிகப்பெரிய பல்லரசு நாடாக இருக்கிறது அமெரிக்கா தான். அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு கொள்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், அதை சர்ச் பண்ணி பார்த்தேன், அவர்களினுடைய வருமான வரி கொள்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், முதல் 10,275 US $10% வரி விதிக்கப்படுது. அதே மாதிரி 31,500 அடுத்த வருமானமாக 31,500 US வந்து 12% வரி விதிப்புன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு அதிகரிப்பில் தான் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு கொள்கை இருந்துகிட்ருக்குது. அமெரிக்காவினுடைய ஆக குறைந்த வருமானம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால், அரசாங்கத்தால் செலுத்தப்படுற ஆக குறைந்த அரசாங்க ஊழியருக்கான வருமானம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால், 16,153 US சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. அவர்களும் வந்து அந்த வருமான வரிக்குள்ளே உட்படுத்தப்படணும். வருமானம் 10,000 ரூபா தான் வந்து பேசிக்கான வரி விதிப்புன்னு சொன்னால், அவர்கள் அத்தனை பேரும் அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேருமே வந்து வருமான வரி விதிப்புக்குள்ளே உட்படுத்தப்பட்டு தான் இருக்கணும் அமெரிக்காவில். அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற இந்தியாவினுடைய வருமான வரி விதிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், 3 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய்க்கு இடைப்பட்ட வருமானம் பெறுகிறவர்கள் வந்து 5% வருமான வரியை அரசாங்கத்துக்கு செலுத்தணும்னு சொல்லி அவர்களினுடைய வரி விதிப்பு இருக்குது. அதாவது
ஆக குறைந்தது இலங்கையில் வந்து 1 லட்சம் ரூபாவுக்கு மேலே தானே வருமான வரி செலுத்தணும். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2,50,000 ரூபாவுக்கு மேல் வருமானம் பெறுகிறவர்கள் தான் இந்திய அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 3 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு விதமான வருமான வரியும், அதுக்கு மேலே வந்து இலங்கை அரசாங்கத்தில் விதிக்கப்பட்டிருக்கு தானே, அந்த மாதிரி வேறு வேறு பெர்சன்டேஜ் வந்து அதிகரித்து கொண்டே போய் இந்தியாவில் அந்த ஒரு முறை மேலே வரி அறவிடப்பட்டுருக்குது. ஸோ மற்ற நாடுகள் எடுத்து பார்த்தா இலங்கையினுடைய இந்த வரி விதிப்பை அப்படியே நிறுத்திட்டு மற்ற நாடுகளின் வரி விதிப்பு எடுத்து இலங்கையினுடைய வரி விதிப்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வரி விதிப்பு தான் இருந்துட்டு இருக்குது. ஆனால் இலங்கைக்குள்ள குறைந்த வருமானம் பெறுகிறவர்கள் மேலே தான் இந்த வரி சுமைகள் விதிக்கப்பட்டிருக்கதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏனென்று சொன்னால் 2,50,000 ரூபாய் இந்தியாவில் வரி விதிக்கப்படுதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு வருமானம். அங்கே வந்து ஆக குறைந்த ஒரு அரசாங்க ஊழியர் வந்து இந்த அளவுக்கு வருமானம் பெற மாட்டார். ஒரு கடைசி ஒரு 30,000-40,000 இல்லை 1 லட்சம் ரூபாய்க்கு தான் பெறுவார். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரூபான்றது வந்து இப்போ இருக்கிற கால நிலையில் பார்க்கும் போது ஒரு சாதாரணமான ஒரு காசு. ஒரு சாதாரணமான ஒரு ஊழியர் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்தால் வந்து அந்த ஒரு 1 லட்சம் ரூபாவை பெறக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது குறைந்த ஊழியர்களின் மேலே, குறைந்த ஊதியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஊழியர்களின் மேலே இந்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கதால தான் இலங்கைக்குள்ளே இந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்துட்டுருக்குது. எதுவுமே செய்ய முடியாதுதான். இப்போ ஒரு பக்கம் பார்க்க போனால் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் மீள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டுருக்கிறோம். எந்த நாடுகளுமே பெரும்பாலும் எங்களுக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா ஏற்கனவே இலங்கையினுடைய அரசாங்கம் நிறைய நாடுகள்கிட்ட கடன் வாங்கியாச்சு. அந்த கடன் மறுசீரமைப்புக்கு கூட இப்போ பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுட்டு தான் இருக்குது. அதனால் எந்த நாடுகளும் இதுக்கு மேலேயும் கடன் தரத்துக்கு தயாராக இல்லையுன்னு சொல்லும்போது இலங்கைக்குள்ளே இருக்கிற மக்கள் தான் நாங்கள் எங்களினுடைய நாட்டை கட்டியெழுப்புறதுக்கான முயற்சிகளை செய்யணும். அது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவுகளுக்கு வந்து அந்த நாட்டினுடைய மக்கள் கட்டுப்பட்டுதான் ஆகணும், நாங்களும் கட்டுப்பட்டுதான் ஆகணும், எங்களுக்கு ஒரு வழியே கிடையாது தானே. அப்படி கட்டுப்பட்டு ஆகணும்னு சொன்னால் இவர்களினுடைய இந்த வரி விதிப்பு கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருந்துட்டுருக்கிறோம். அதனுடைய விளைவு ஜனாதிபதி சொல்கிற மாதிரி 2026ஆம் ஆண்டில் மக்களுக்கு சாதகமாக அமையுமா இருந்தால் அது வந்து மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விடயம்தான். வெளிப்படையாக பார்க்கும்போது வந்து அது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ வரைக்கும் பெரும்பாலான மக்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி தொழிற்சங்கங்களாக இருந்தாலும் சரி, யாருமே இந்த வரி விதிப்பை வந்து இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டுருக்குது. ஏன்னு சொன்னால் நேற்று ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே கொழும்பில் வந்து பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. மதகுருமாரால் வந்து 13வது திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே நடத்தப்பட்டிருந்தது இந்த வரி விதிப்புக்கு எதிராக. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் வந்து தொடர்ந்தும் இந்த ஒரு வரி விதிப்புக்கு எதிராக மட்டுமே நடந்துட்டுருக்குது. ஆனால் ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய உரை மற்றது அவர்களினுடைய செயற்பாடுகளை வச்சு பார்க்கும்போது வரி விதிப்பால் மட்டும்தான் நாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியுன்றது தான் அவருடைய ஒரு கொள்கையாக இருந்துட்டுருக்குது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் இருக்கார் தானே, அவர் வந்து நேற்று அமெரிக்காவில் ஒரு உரையாற்றியிருந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு தொழிலாளர்களும் வந்து வரியை செலுத்தும் போது வந்து அவர்களுக்கான நன்மை தான் அதிகரிச்சுட்டுருக்குது. ஏன்னு சொன்னால் எங்கட வரியை வச்சு தான் எங்களை நாட்டுக்குள்ளே வந்து அபிவிருத்திகள் நடக்குது, எல்லாமே நடந்துட்டுருக்குது. மானியம் வழங்கப்பட்டதால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து இலங்கைக்குள்ளே ஏற்பட்டதுன்றது வந்து ஏற்கனவே அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, எல்லாராலையுமே சொல்லப்பட்டது. மானியங்கள் என்ற பேரில் அதை வழங்கினதால தான் இலங்கையினுடைய பின்னடைவு வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. மானியம்னு சொன்னால் வந்து இலவசம், எல்லாமே இலவசம் இலவசம்னு சொல்லி இலவசத்துக்குள்ளே போனதால் தான் இவ்வளவு பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. அந்த இலவசம் நிறுத்தப்பட்டு இப்போ வரி விதிக்க ஆரம்பித்ததால் தான் மக்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு சுமையாக தெரிஞ்சிட்ருக்குது. ஸோ இதுதான் விஷயம். இதைத்தான் ஜனாதிபதியினுடைய அடுத்த கட்ட ஒரு எதிர்பார்ப்பாக இலங்கைக்குள்ளே நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு பேச்சாக வந்து இருந்துகிட்ருக்கு, ஒரு திட்டமாக இருந்துகிட்ருக்குது. அதற்கான வாத பிரதிவாதங்கள் இன்றைக்கு நாளைக்கும் பாராளுமன்றத்தில் நடந்துகிட்ருக்குது. ஸோ என்ன தான் முடிவு வருதுன்றதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது சரியா பிள்ளையா இல்லை இதை நடைமுறைப்படுத்தலாமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே தாராளமாக கமெண்டில் உங்களினுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ மட்டும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மற்றவர்களும் இதை பற்றின தெளிவாக விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாராவது பர்சனலாக கண்டெக்ட் பண்ணுச்சா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் வி கே கரிகாலான சர்ச் பண்ணிங்கடா இந்த அக்கௌண்ட் வரும், இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி கண்டெக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல் என்ற ஆப்ஷனை வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து பெறும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.